இந்த மந்திர வித்தையை பொறுத்த வரைக்கும், பிளாக் மேஜிக்ங்கிற இந்த கண்கட்டி வித்தையை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் உறுதி. ஒன்று ஆஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, ஜோசியம். ரெண்டாவது மெடிசின், மெடிசினுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மூணாவது மேஜிக், அதாவது பழைய காலத்தில். இப்போ தானே உங்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு, அலோபதி டாக்டர்ஸு அவங்க இவங்கெல்லாம் வந்தாங்க. பழைய காலத்தில் சித்த மருத்துவம் தான். உங்களுக்கு ஒரு ஜுரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம பீரியடில் வந்து COVID-19 அந்த வேற ஒரு மாதிரி வியாதிகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எதுவுமே விஷயமே கிடையாது. அதே மாதிரி பிளாக் மேஜிக் பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லுவோம், உங்களுக்கு தான் பிளாக் மேஜிக் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்லேயோ, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸோ, இல்லை உங்களுடைய நண்பர்களோ, இல்லை வந்து தெரிஞ்சவங்க யாராக இருக்கட்டும், ஒருத்தங்க வந்து நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லைன்னா வந்து நல்ல மனநிலையில் இருந்தவன் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்படியே பைத்தியக்கார மாதிரி அமைதியாக இருக்கிறாங்கனாலும், இல்லை நல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ஒரு கேரக்டர் எல்லாத்துலேயும் தோல்வியே சந்திச்சுட்டு வருது அப்படின்னாலோ, நீங்கள் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி யாரையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுக்கணும். ஏதாவது அவங்களோட சாமி ரூம்லேயே நீங்கள் போய் தீபத்தை ஏற்றுக்கணும். அந்த தீபம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டெடியாக நிற்காமல் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னு, There, black magic started the game. அப்படின்னு அர்த்தம். நான் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து முதல்லலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக தேடினேன். அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி கூட யாருமே எழுதுறேன். ஸோ பிளாக் மேஜிக்ங்கிற படிப்பு இல்லை, பிளாக் மேஜிக்குடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் யாருமே இல்லை. ஒரு ஹிப்னாட்டிசம் தெரிஞ்ச ஆட்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்டோடு வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை எங்ககிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணித்தரோம். அதாவது சால்வ் பண்ணித்தரோன்னு சும்மா சால்வ் பண்ண மாட்டாங்கல்ல, பணம் வாங்கிட்டு தான் சால்வ் பண்ணி. ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்குற அளவுக்கு பணம் நம்மகிட்ட இல்லாமல் போனால் இதோடய சொல்யூஷனை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அது ஒரு கேள்விக்குரியாவே இருக்கும். அப்போ தான் முடிவு பண்ணேன், நான் இவ்வளோ வருஷமாக இந்த குரு ஆத்மாக்களோட எனக்கு இருந்த பல விஷயம், பல கான்டாக்ட்ஸ், அதை பற்றின அந்த ஆராய்ச்சி பண்ணுற மனத்தெளிவு, அப்புறம் துஷ்ட சக்திகள் என்னோட இன்ட்ராக்ட் ஆகி நிறைய இன்ஸ்டன்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது முதல் முதல்ல ஒரு துஷ்டசக்தியோடு நான் இன்ட்ராக்ட் ஆகும்போது எனக்கு வந்து ரத்த வாந்திய வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து துஷ்டசக்திகள் வந்து என்னோட வந்து கோஆர்டினேட் பண்ணி எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுன்னா சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பப்ளிக் அவேர்னஸை ஏற்படுத்தும் போது பப்ளிக்கு வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து என்னன்னு தெரியல, நான் வரும்போது வீட்டில் வந்து யாரோ நடமாடுற மாதிரி தெரியுது, எனக்கு வந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது, இல்லை இல்லைன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து மர்மமாக ஏதோ ஒன்று நடக்குது, எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து பைத்தியக்கார மாதிரி சுற்றுறாரு, இதெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு இருக்கும். பட் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும். கொண்டு போவாங்க ஒரு கோயிலுக்கோ தர்காக்கோ கொண்டு போவாங்க, தர்காவில் வந்து மந்திரிச்சு விடுவாங்க, மந்திரிச்சு விட்டு உடனே வந்து அது விலகிடும், வந்துடுவாங்க, திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான இந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் தான் இது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த டவுட்ஸை நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு எனக்கு அனுப்புங்க, நான் வந்து அதை பற்றின விளக்கங்கள் சொல்கிறேன், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறேன். பை.